அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 5ஆம் வகுப்பு பாடநூலில் அமைந்திருக்கக்கூடிய இயல் 8 செய்யுள் பகுதியான கல்வியே தெய்வம் என்கின்ற செய்யுள் பகுதியை திருப்புதல் பயிற்சியாக காணலாம். வாருங்கள் குழந்தைகளே, நாம் முன்பே பாடலுக்கான விளக்கம், பாடலுக்குரிய ஒரு மதிப்பெண் வினாவிடை ஆகியவற்றை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை இப்பாடலை சுருக்கமாக திருப்புதல் பயிற்சியாகவும் இப்பாடலுக்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் வினாவிடையை நாம் மீண்டும் ஒரு முறை காணலாம். வாருங்கள் குழந்தைகளே. பாடலின் தலைப்பு, அதாவது செய்யுளின் தலைப்பு, கல்வியே தெய்வம் என்பது ஆகும். பாடல்: அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணெனும் கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும், அந்த புகழும் நம்மை கொஞ்சும். நன்மையும் மென்மையும் தோன்றும், நல நயமதும் நம்மை அண்டும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை எட்டிட வேண்டும். கற்றிட கற்றிட யாவும், நல் கணக்கென நெஞ்சில் கூடும். வெற்றிகள் 1000 சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் அளந்திட வைக்கும், நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். திண்மையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும். பாரதி சுகுமாரன். நாம் பாடலை இப்பொழுது பார்த்துவிட்டோம். பாடலுக்கான பொருளை இப்பொழுது காணலாம். வாருங்கள் குழந்தைகளே. பாடலுக்கான விளக்கம்: இப்பாடல் கல்வி குறித்த விரிசிந்தனையை தருகிறது. அன்னை தந்தை இவர்களுடன் நாம் கற்கும் கல்வியும் தெய்வமாகும். பொன்னையும் மண்ணையும் விட மேலானது கல்வி, நமக்கு புகழையும் தந்து நிற்கும். கல்வி கற்றால் நன்மையும் மென்மையும் நல்லருளும் நம்மை நெருங்கி வரும். ஆகையால் கல்வியை குற்றம் நீங்க கற்றிட வேண்டும். ஆற்றலையும் நல்ல வளத்தையும் நாம் பெற வேண்டும். நாள்தோறும் கற்றிட கற்பனையாவும், மனக்கணக்கை போல் நெஞ்சில் பதியும். வெற்றி கிட்டும், புகழ் தோன்றும், விண்ணையும் அளக்கச் செய்யும், நம்மை விடியலாய் எழச் செய்யும். நம்மிடத்தே வலிமையையும் சேர்க்கும், மனதினில் தெளிந்த நல்லறிவை வளரச் செய்யும். நாம் முதலில் பாடலையும் இப்பொழுது பாடலுக்கான பொருளையும் பார்த்துவிட்டோம். இனி இப்பாடலுக்குரிய ஒரு மதிப்பெண் வினா, வினாவிடை ஆகியவற்றை காணலாம். ஒரு மதிப்பெண் வினாக்களில் முதலில் இருப்பது சொற்பொருள், அதாவது பொருளறிக. பொருளறிக என்றால் பாடலில் உள்ள கடினமான சொற்களுக்கு எளிமையாக பொருள் புரியும் வகையில் அமைவது ஆகும். புத்தக பயிற்சியாக 6 சொற்பொருள் தரப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது அந்த 6 சொற்பொருளையும் காணலாம். முதலாவதாக இருப்பது விஞ்சும். விஞ்சும் இதற்கான பொருள் மிகும் என்பது ஆகும். மிகும், மீ கு இம், மிகும். விஞ்சும் என்றால் அதற்கான பொருள் மிகும் என்பது ஆகும். அடுத்ததாக இருப்பது கசடர. கசடர, கசடர என்பதற்கான பொருள் குற்றம் நீங்க. கசடர என்பதற்கான பொருள் குற்றம் நீங்க. கு இட்ரா இம், குற்றம் நீங்க. நீ இங்க, நீங்க, குற்றம் நீங்க. கசடர என்பதற்கான பொருள் குற்றம் நீங்க. அடுத்ததாக இருப்பது
திண்மை. திண்மை இதற்கான பொருள் வலிமை. திண்மை இதற்கான பொருள் வலிமை. வா லி மை வலிமை. திண்மை இதற்கான பொருள் வலிமை. வா லி மை வலிமை. விஞ்சும் என்றால் இதற்கான பொருள் மிகும். கசடர என்றால் இதற்கான பொருள் குற்றம் நீங்க. அடுத்து திண்மை இதற்கான பொருள் வலிமை என்பது ஆகும். நான்காவதாக இருப்பது அண்டும். அண்டும் என்றால் இதற்கான பொருள் நெருங்கும். நெருங்கும் நே ரு இங் கு இம் நெருங்கும். அண்டும் என்றால் இதற்கான பொருள் நெருங்கும். அடுத்ததாக இருப்பது ஊறும். ஊறும் இதற்கான பொருள் சுரக்கும். ஊறும் சுரக்கும் சு ரா இ கு இம் சுரக்கும். ஊறும் என்றால் இதற்கான பொருள் சுரக்கும். அடுத்ததாக இருப்பது செழித்திட. செழித்திட என்றால் தழைத்திட என்பது பொருளாகும். செழித்திட செழித்திட என்றால் தழைத்திட என்பது பொருளாகும். தா லை இத் தீ ட தழைத்திட. தா லை இத் தீ ட தழைத்திட. ஆறு சொற்பொருள் புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்தது. அந்த ஆறு சொற்பொருளையும் நாம் பார்த்துவிட்டோம். மீண்டும் ஒரு முறை ஆறு சொற்பொருளையும் காணலாம். முதலாவதாக இருப்பது விஞ்சும். விஞ்சும் என்றால் இதற்கான பொருள் மிகும். இரண்டாவதாக இருப்பது கசடர. கசடர என்றால் இதற்கான பொருள் குற்றம் நீங்க. மூன்றாவதாக இருப்பது திண்மை. இதற்கான பொருள் வலிமை. அடுத்து நான்காவதாக இருப்பது அண்டும். அண்டும் இதற்கான பொருள் நெருங்கும். ஐந்தாவதாக இருப்பது ஊறும். இதற்கான பொருள் சுரக்கும். ஊறும் என்றால் இதற்கான பொருள் சுரக்கும். இறுதியாக இருப்பது செழித்திட. செழித்திட இதற்கான பொருள் தழைத்திட. செழித்திட என்றால் இதற்கான பொருள் தழைத்திட. ஆறு சொற்பொருள் புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்தது. நாம் இப்பொழுது ஆறு சொற்பொருளையும் திருப்புதல் பயிற்சியாக பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது பிரித்தெழுதுக பகுதியாகும். பிரித்தெழுதுக பகுதியில் ஒரே ஒரு பிரித்தெழுதுக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. வளமதை. வளமதை என்பது வினாவாகும். இதை நாம் வளம் கூட்டல் அதை என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். பிரித்தெழுதுக என்றால் ஒரு சொல்லை இரு சொற்களாக பிரித்து எழுதுதல் ஆகும். புத்தக பயிற்சியாக தரப்பட்டுள்ள வினா வளமதை என்பது ஆகும். இதை நாம் வளம் கூட்டல் அதை என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். வளம் வா லா இம் வளம் கூட்டல் அதை ஆ தை அதை வளம் கூட்டல் அதை வளமதை வளம் கூட்டல் அதை வா லா இம் வளம் கூட்டல் அதை ஆ தை அதை வளமதை. இச்சொல்லை வளம் கூட்டல் அதை என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். ஒரே ஒரு பிரித்தெழுதுக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்தது. நாம் அந்த ஒன்றையும் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது எதிர்ச்சொல். புத்தக பயிற்சியாக ஐந்து எதிர்ச்சொற்கள் தரப்பட்டிருக்கிறது. எதிர்ச்சொல் என்றால் கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு எதிரான பொருள் தரக்கூடியது ஆகும். நாம்
புத்தக பயிற்சியாக உள்ள ஐந்து எதிர்ச்சொல்லையும் இப்பொழுது பார்க்கலாம். வாருங்கள் குழந்தைகளே. முதலாவதாக இருப்பது நன்மை. இதற்கான சரியான எதிர்ச்சொல் தீமை என்பது ஆகும். இதன் சரியான எதிர்ச்சொல் தீமை என்பது ஆகும். தீமை, தீமை. நன்மை என்றால் இதற்கான சரியான எதிர்ச்சொல் தீமை என்பது ஆகும். அடுத்ததாக இருப்பது புகழ். புகழ், இதற்கான எதிர்ச்சொல் இகழ். இகழ், இ கா இல், இகழ். புகழ், இதற்கான சரியான எதிர்ச்சொல் இகழ். இ கா இல், இகழ். அடுத்ததாக இருப்பது வெற்றி. வெற்றி, இதற்கான சரியான எதிர்ச்சொல் தோல்வி. இதற்கான சரியான எதிர்ச்சொல் தோல்வி. தோ இல் வி, தோல்வி. வெற்றி என்பதன் சரியான எதிர்ச்சொல் தோல்வி. தோ இல் வி, தோல்வி. அடுத்ததாக இருப்பது வெளிச்சம். வெளிச்சம், இதற்கான சரியான எதிர்ச்சொல் இருட்டு. இருட்டு, இ ரூ இட்டு, இருட்டு. வெளிச்சம், இதற்கான சரியான எதிர்ச்சொல் இருட்டு. இ ரூ இட்டு, இருட்டு. ஐந்தாவதாக, அதாவது இறுதியாக இருப்பது தோன்றும். தோன்றும், இதற்கான சரியான எதிர்ச்சொல் மறையும். இதற்கான சரியான எதிர்ச்சொல் மறையும். மா ரை யூ எம், மறையும். தோன்றும் என்பதற்கான சரியான எதிர்ச்சொல் மறையும் என்பது ஆகும். நாம் ஐந்து எதிர்ச்சொல்லையும் இப்பொழுது பார்த்துவிட்டோம். மீண்டும் ஒரு முறை காணலாம், வாருங்கள். நன்மை, தீமை, புகழ், இகழ், வெற்றி, தோல்வி, வெளிச்சம், இருட்டு, தோன்றும், மறையும். புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்த ஐந்து எதிர்ச்சொல்லையும் நாம் திருப்புதல் பயிற்சியாக இப்பொழுது முழுமையாக பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது வினாவிடை. அடுத்ததாக இருப்பது வினாவிடை. இரண்டு வினாக்கள் புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. நாம் அந்த இரண்டு வினாக்களையும் இப்பொழுது திருப்புதல் பயிற்சியாக காணலாம். முதலாவதாக உள்ள வினா, பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது எது? பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது எது? பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது கல்வியாகும். விடை, பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது கல்வியாகும். போ இன் நை யூ யும், பொன்னையும் மண்ணையும். மா இன் நை யூ யும், மண்ணையும். விட, வி ட இச், விட சிறந்தது. சி ரா இன் த து, சிறந்தது கல்வியாகும். கா இல் வி, கல்வி ஆகும். ஆகும், ஆ கு இம், ஆகும். ஆகும், பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது கல்வியாகும். பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது எது? விடை, பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது கல்வியாகும். கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும்? கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும்? இதற்கான விடை, கல்வியை கசடர கற்க வேண்டும். கல்வியை கசடர கற்க வேண்டும். கா இல் வி ஐ, கல்வியை கசடர. கா ச ட ர, அதாவது குற்றம் நீங்க. கசடர என்பதன் பொருள் குற்றம் நீங்க. கற்க வேண்டும், கா இ க,
கற்க வேண்டும். வே இன் டூ இம் வேண்டும். கல்வியை கசடர கற்க வேண்டும். கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும்? கல்வியை கசடர. கசடர என்பதன் பொருள் குற்றம் நீங்க. நாம் கற்கக்கூடிய கல்வியை குற்றம் நீங்க கசடர கற்க வேண்டும். கா இல் வி ஐ கல்வியை கசடர கா ச ட ர கசடர கற்க கா இர் க கற்க வேண்டும். வே இன் டூ இம் வேண்டும். கல்வியை கசடர கற்க வேண்டும். கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும் என்கின்ற வினாவிற்கான சரியான விடை கல்வியை கசடர கற்க வேண்டும் என்பது ஆகும். நாம் கல்வியே தெய்வம் என்கின்ற செய்யுள் பகுதியை திருப்புதல் பயிற்சியாக பார்த்துவிட்டோம். திருப்புதல் பயிற்சி நிறைவடைந்தது. அடுத்ததாக நாம் இந்த இயலில் அமைந்துள்ள உரைநடையான நீதியை நிலைநாட்டிய சிலம்பு என்கின்ற பாடத்தின் கதையை சுருக்கமாகவும் பிறகு இப்பாடத்திற்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் வினாவிடை ஆகியவற்றை திருப்புதல் பயிற்சியாக காணலாம். நாம் முன்பே இப்பாடத்தையும் பாடத்திற்குரிய வினாக்களையும் பார்த்துவிட்டோம். இப்பொழுது மீண்டும் ஒருமுறை திருப்புதல் பயிற்சியாக காணலாம். நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. முன்கதை சுருக்கம். பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் திருப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கார்ச்சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறாள். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை இங்கு பாடமாக அமைந்துள்ளது. அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை இங்கு பாடமாக அமைந்துள்ளது. கண்ணகி தன் கணவனை கல்வன் என்று கொன்றுவிட்டனர் என்பதை அறிந்து கோபமாக பாண்டிய மன்னனின் அரண்மனைக்கு செல்கிறாள். அரண்மனைக்கு சென்று வாயிற்காப்போன் முன் நிற்கிறாள். இதை பார்த்த வாயிற்காப்போன், அரசே, நம் அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள் என்று கூறுகிறான். உடனே பாண்டிய மன்னன், அப்படியா, அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ, கேட்டாயா என்று கேட்கிறார். அதற்கு வாயிற்காப்போன், கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள் என்று வாயிற்காப்போன் கூறுகிறான். உடனே அதற்கு மன்னர், நீதி கேட்டு வந்திருக்கிறாளா, சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு என்று கூறுகிறார். பிறகு பாண்டிய மன்னனின் முன் கண்ணகி கோபமாக வந்து நிற்கிறாள். அதை பார்த்த மன்னர், இளங்கொடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு கண்ணகி, ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள் என்று உலகம் இயக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலில் இட்டு கொன்ற தம் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் அறிவாயா என்று சினம் கொண்டு கேட்கிறாள். உடனே அதற்கு பாண்டிய மன்னன், பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை, அதை விட்டுவிட்டு நீ வேற எதை எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு கண்ணகி, இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல்தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழையில்லா சிறப்பினை உடைய
புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான் என்று கூறுகிறார். பாண்டிய மன்னர், ஓ, இப்போது புரிகிறது, அந்த கோவலனின் மனைவியானி என்று கேட்கிறார். அதற்கு உடனே கண்ணகி, போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா என்று கேட்கிறார். அதற்கு பாண்டிய மன்னன், பெண்ணே, போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் அன்று, அஃது ஏற்புடையதே, அஃது அறநெறியுமாகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன என்று கேட்கிறார். அதற்கு கண்ணகி, அறநெறி தவறிய மன்னனே, தவறு இழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பாண்டிய மன்னர், பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின் அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே கோவலனிடமிருந்து பெற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பாண்டிய மன்னர், பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறாள். கண்ணகி, நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன், இங்கே பார். கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கின்றாள். அச்சிலம்பிலிருந்த மாணிக்கக்கள் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது. பாண்டிய மன்னர், ஆ, தவறிழைத்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெரும் பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் யான் உயிரோடு இருத்தல் தகுமா? இனி எனக்கு வெண்கற்ற குடை எதற்கு? செங்கோல்தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. பாண்டிய மன்னர் தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு அஞ்சி அரியணையிலிருந்து தரை மீது வீழ்ந்து இறந்து படுகிறார். ஆடமானது சிலம்பை கொண்டு நீதியை நிலைநாட்டியதா? நீதியை நிலைநாட்டிய சிலம்பு என்று தலைப்பு உருவானது. கண்ணகி சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை பாண்டிய மன்னனுக்கு உணர்த்தி விடுகிறாள். பாடப்பகுதி நிறைவடைந்தது. நாம் இப்பொழுது இப்பாடத்திற்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்களையும் வினாவிடையையும் திருப்புதல் பயிற்சியாக காணலாம். வாருங்கள் குழந்தைகளே. ஒரு மதிப்பெண் வினாக்களில் முதலாவதாக இருக்கும் பகுதி, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. புத்தக பயிற்சியாக இரண்டு வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள முதல் வினா, புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன். புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன். சிபி மன்னன், சி பி மா இன் நா இன், சிபி மன்னன். புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன். அடுத்ததாக இருக்கக்கூடிய வினா, கண்ணகியின் சிலம்பு டேசால் ஆனது. கண்ணகியின் சிலம்பு டேசால் ஆனது. மாணிக்கம், மாணிக்கம், மா நீ இக் கா எம், மாணிக்கம். கண்ணகியின் சிலம்பு மாணிக்கத்தால் ஆனது. புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன். புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன். அடுத்ததாக இருப்பது கண்ணகியின் சிலம்பு டேசால் ஆனது. கண்ணகியின் சிலம்பு
டேசால் ஆனது. மாணிக்கம், மாணிக்கம். இரண்டு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்தது. நாம் அந்த இரண்டு வினாக்களையும் இப்பொழுது பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருக்கும் பகுதி பொருளறிக. பொருளறிக, பொருளறிக என்றால் பாடத்தில் இருக்கக்கூடிய கடினமான சொற்களுக்கு எளிமையாக பொருள் புரியும் வகையில் இருப்பது ஆகும். புத்தக பயிற்சியாக ஒரே ஒரு பொருளறிக தரப்பட்டிருக்கிறது. அது தண்டித்தல் என்பது ஆகும். தண்டித்தல், இச்சொல்லின் பொருள் ஒறுத்தல். தண்டித்தல், சொல்லின் பொருள் ஒறுத்தல். ஓ ரு இத் தா இல், ஒறுத்தல். தண்டித்தல், ஒறுத்தல். தண்டித்தல், ஒறுத்தல். பொருளறிக ஒன்று தரப்பட்டிருந்தது. நாம் அந்த ஒன்றையும் இப்பொழுது பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் பகுதி பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக, பிரித்து எழுதுக என்றால் ஒரு சொல்லை இரண்டு சொல்லாக பிரித்து எழுதுதல் ஆகும். புத்தக பயிற்சியாக மூன்று பிரித்து எழுதுக தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முதல் வினா அறநெறி. அறநெறி, இச்சொல்லை அறம் கூட்டல் நெறி என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். அறம் கூட்டல் நெறி. அறம், ஆ ரா எம், அறம். கூட்டல் நெறி, நே ரி, நெறி. அறம் கூட்டல் நெறி. அறநெறி, இச்சொல்லை அறம் கூட்டல் நெறி என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக இருப்பது கல்வனல்லன். கல்வனல்லன், இச்சொல்லை கல்வன் கூட்டல் அல்லன் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். கல்வன் கூட்டல் அல்லன் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். கா இல் வா என், கல்வன். கூட்டல் அல்லன். ஆ இல் லா என், அல்லன். கல்வன் கூட்டல் அல்லன், கல்வன் அல்லன். இச்சொல்லை கல்வன் கூட்டல் அல்லன் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக இருப்பது செங்கோல். செங்கோல், இச்சொல்லை செம்மை கூட்டல் கோல் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். செம்மை கூட்டல் கோல் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். செம்மை, சே இம் மை, செம்மை. கூட்டல் கோல், கோ இல் கோல். செம்மை கூட்டல் கோல். முதலாவதாக இருப்பது அறநெறி, இச்சொல்லை அறம் கூட்டல் நெறி என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். அடுத்து இரண்டாவதாக இருப்பது கல்வன் அல்லன், இச்சொல்லை கல்வன் கூட்டல் அல்லன் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக இருப்பது செங்கோல், இச்சொல்லை செம்மை கூட்டல் கோல் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். மூன்று பிரித்து எழுதுக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்தது. நாம் அந்த மூன்று பிரித்து எழுதுக வினாக்களையும் திருப்புதல் பயிற்சியாக பார்த்துவிட்டோம். அறநெறி, அறம் கூட்டல் நெறி. கல்வன் அல்லன், கல்வன் கூட்டல் அல்லன். செங்கோல், செம்மை கூட்டல் கோல் என்று பிரித்து எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதி சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுக, சேர்த்து எழுதுக என்றால் இரு சொல்லை ஒன்றாக ஒரே சொல்லாக சேர்த்து எழுதுதல் வேண்டும். புத்தக பயிற்சியாக மூன்று சேர்த்து எழுதுக தரப்பட்டிருக்கிறது. புத்தக பயிற்சியாக மூன்று சேர்த்து எழுதுக தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முதலாவது வினா கால் கூட்டல் சிலம்பு. கால் கூட்டல் சிலம்பு, இச்சொல்லை கார் சிலம்பு என்று சேர்த்து எழுதுதல் வேண்டும். கால் கூட்டல் சிலம்பு,
கார் சிலம்பு. கா இர் சி லா இம் பு, கார் சிலம்பு. அடுத்ததாக இருக்கக்கூடிய வினா, ஆ கூட்டல் ஊர். ஆ கூட்டல் ஊர், அவ்வூர். ஆ கூட்டல் ஊர், அவ்வூர். ஆ இம் ஊ இர், அவ்வூர். மூன்றாவதாக இருப்பது தகுதி கூட்டல் உடைய. தகுதி கூட்டல் உடைய, இச்சொல்லை தகுதி உடைய என்று சேர்த்து எழுதுதல் வேண்டும். தகுதி கூட்டல் உடைய, தகுதி உடைய. த கு தி யு டை ய, தகுதி உடைய. தகுதி கூட்டல் உடைய, தகுதி உடைய. மூன்று சேர்த்தெழுதுக புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்தது. முதலாவதாக இருப்பது கால் கூட்டல் சிலம்பு, கார் சிலம்பு. அடுத்து ஆ கூட்டல் ஊர், அவ்வூர். அடுத்து இறுதியாக இருப்பது தகுதி கூட்டல் உடைய, தகுதி உடைய. மூன்று புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருந்த சேர்த்தெழுதுக வினாக்களையும் நாம் இப்பொழுது பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருக்கும் பகுதி வினாவிடை ஆகும். வினாவிடை மூன்று புத்தக பயிற்சியாக தரப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள முதல் வினா, கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் யாது? கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் யாது? விடை, கண்ணகியின் கணவனான கோவலன் பாண்டிய மன்னனால் தவறான தீர்ப்பளிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இதுவே கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் ஆகும். கண்ணகியின் கணவனான கோவலன் பாண்டிய மன்னனால் தவறான தீர்ப்பளிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இதுவே கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் ஆகும். கண்ணகியின், கா இன் ந கி இ இன், கண்ணகியின் கணவனான, கா ந வ ந ந கணவனான கோவலன், கோ வ ல இன் கோவலன் பாண்டிய மன்னனால், பா இன் டி ய பாண்டிய மன்னனால், மா இன் ந நா இல் பாண்டிய மன்னனால் தவறான, த வ ரா ந தவறான தீர்ப்பளிக்கப்பட்டு, தி இர் இப் பா லி இப் க இப் பா இட்டு தீர்ப்பளிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். கோ இல் ல இப் பா இட் டா இன் கொல்லப்பட்டான். இதுவே இ து வே இதுவே கண்ணகிக்கு, கா இன் ந கி இக் கு கண்ணகிக்கு ஏற்பட்ட, ஏ இர் ப இட்ட ஏற்பட்ட துன்பம், து இன் ப இம் துன்பம் ஆகும், ஆ கு இம் ஆகும். கோவலன் பாண்டிய மன்னனால் தவறான தீர்ப்பளிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். கண்ணகியின் கணவனான கோவலன் பாண்டிய மன்னனால் தவறான தீர்ப்பளிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இதுவே கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பமாகும். கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் யாது? இதற்கான விடை, கண்ணகியின் கணவனான கோவலன் பாண்டிய மன்னனால் தவறான தீர்ப்பளிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இதுவே கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் ஆகும். முதல் வினா நிறைவடைந்தது. அடுத்த வினா, அதாவது இரண்டாவதாக இருக்கக்கூடிய வினா, புகார் நகரின் சிறப்புகள் யாவை? புகார் நகரின் சிறப்புகள் யாவை? இதற்கான விடை, ஒரு புறாவுக்காக தன் உடலை தந்த சிபி மன்னனும், பசுவிற்கு தீர்ப்பு வழங்க தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்ற மணிநீதி சோழனும்
வாழ்ந்த சிறப்புக்குரியது புகார் நகரம் ஆகும். ஒரு புறாவுக்காக தன் உடலை தந்த சிபி மன்னனும் பசிவிற்கு தீர்ப்பு வழங்க தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்ற மணிநீதி சோழனும் வாழ்ந்த சிறப்புக்குரியது புகார் நகரம் ஆகும். ஒரே ஓ ரே ஒரு புறாவுக்காக பூ ரா உ இ க க புறாவுக்காக தன் தா இன் தன் உடலை உ ட லை உடலை தந்த தா இன் த தந்த சிபி மன்னனும் சி வி சிபி மன்னனும் மா இன் ந நு இம் மன்னனும் பசிவிற்கு பா சு வி இ கு பசிவிற்கு தீர்ப்பு தி இர் இப்பு தீர்ப்பு வழங்க வா ல இங்க வழங்க தன் மகனை தா இன் தன் மகனை மா க நை மகனை தேர்காலில் தே இர் இ கா லி இல் தேர்காலில் இட்டு கொன்ற இ டு இக் இட்டு கொன்ற கோ இன்ற கொன்ற மணிநீதி சோழனும் மா நு நீ தி இச் மனுநீதி மனுநீதி சோழனும் சோ ல நு இம் சோழனும் வாழ்ந்த வா இல் இந்த வாழ்ந்த சிறப்புக்குரியது சி ர இப் பு இக் கு ரி ய து சிறப்புக்குரியது புகார் நகரம் ஆகும். பு க இர் புகார் நகரம் ந க ர இம் நகரம் ஆகும் ஆ கு இம் ஆகும். ஒரு புறாவுக்காக தன் உடலை தந்த சிபி மன்னனும் பசுவிற்கு தீர்ப்பு வழங்க தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்ற மணிநீதி சோழனும் வாழ்ந்த சிறப்புக்குரியது புகார் நகரம் ஆகும். புகார் நகரின் சிறப்புகள் யாவை என்கின்ற வினாவிற்கான விடை, ஒரு புறாவுக்காக தன் உடலை தந்த சிபி மன்னனும் பசுவிற்கு தீர்ப்பு வழங்க தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்ற மணிநீதி சோழனும் வாழ்ந்த சிறப்புக்குரியது புகார் நகரம் ஆகும். இரண்டாவது வினாவும் நிறைவடைந்தது. அடுத்ததாக இருக்கக்கூடிய வினா, பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற குடை வீழ காரணம் என்ன? பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற குடை வீழ காரணம் என்ன? இதற்கான விடை, பொற்கொள்ளன் கூறியதை கேட்டு ஆராயாமல் கோவலனுக்கு தண்டனை அளித்தான் பாண்டிய மன்னன், ஆதலால் அவனுடைய வெண்கொற்ற குடை வீழ்ந்தது. பொற்கொள்ளன் கூறியதை கேட்டு ஆராயாமல் கோவலனுக்கு தண்டனை அளித்தான் பாண்டிய மன்னன், ஆதலால் அவனுடைய வெண்கொற்ற குடை வீழ்ந்தது. விடை, பொற்கொள்ளன் போ இர் கோ இல் லா இன் பொற்கொள்ளன் கூறியதை 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 கேட்டு கே இட்டு கேட்டு ஆராயாமல் ஆ ரா யா ம இல் ஆராயாமல் கோவலனுக்கு கோ வ ல நு இட் கு இட் கோவலனுக்கு தண்டனை தா இன் டனை தண்டனை அளித்தான் ஆ லி இத் தா இன் அளித்தான் பாண்டிய பா இன் டி ய பாண்டிய மன்னன் மா இன் ந இன் பாண்டிய மன்னன் ஆதலால் ஆ த லா இல் ஆதலால் அவனுடைய ஆ வ நு டை ய அவனுடைய வெண்கொற்ற குடை வே
இன் கோ இட்டை வெண்கொற்ற குடை வீழ்ந்தது வி இல் இன் தது வீழ்ந்தது வெண்கொற்ற குடை வீழ்ந்தது பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற குடை வீழ காரணம் என்ன விடை பொற்கொள்ளன் கூறியதை கேட்டு ஆராயாமல் கோவலனுக்கு தண்டனை அளித்தான் பாண்டிய மன்னன் ஆதலால் அவனுடைய வெண்கொற்ற குடை வீழ்ந்தது மூன்றாவது வினாவும் நிறைவடைந்தது புத்தக பயிற்சியாக மூன்று வினாக்கள் தரப்பட்டிருந்தது நாம் மூன்று வினாக்களையும் பார்த்துவிட்டோம் நாம் முதலில் கல்வியே தெய்வம் என்கின்ற பாடலுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் வினாவிடை ஆகியவற்றை திருப்புதல் பயிற்சியாக பார்த்தோம் அடுத்து நீதியை நிலைநாட்டிய சிலம்பு என்கின்ற உரைநடைக்கான ஒரு மதிப்பெண் வினாக்களையும் வினாவிடையையும் திருப்புதல் பயிற்சியாக பார்த்துவிட்டோம் திருப்புதல் பயிற்சி பகுதி நிறைவடைந்தது நன்றி